எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இயேசுவின் திருஹிருதய பக்தியானது கத்தோலிக கிறிஸ்தவர்களிடையே மிகவும் புகழ் பெற்றது. ஏறக்குறைய 350 வருடங்கள் பாரம்பரியமானது. கிபி 1673 ஆண்டு இயேசு மார்கரெட் மேரி எனப்படும் பிரான்ஸ் நாட்டை சார்ந்த துறவிக்கு காட்சியில் தோன்றினார். தொடர்ந்து 2 வருடங்கள் பற்பல தருணங்களில் ஆண்டவர் இயேசு காட்சியில் தன்னை அவருக்கு வெளிப்படுத்தி திருஹிருதய பக்தியை இவ்வுலகம் கண்டுகொள்ளும்படியாக செய்தார். புனித மார்கரெட் மேரி திருஹிருதய ஆண்டவரின் காட்சியை இவ்வாறு விவரிக்கிறார். நற்கருணை பேழைக்கு முன்பாக தான் அமர்ந்து ஜபித்து கொண்டிருந்த தருணத்தில் இயேசுவின் திருஹிருதயம் தனக்கு முன்னால் வெளிப்படுத்தப்பட்டது. இயேசுவின் திருஹிருதயம் சூரியனை விட பிரகாசமாய் பளிங்கு கல்லை விட தூய்மையாக இருந்தது. அவருடைய திருக்காயத்தோடு அது தோன்றியது. தீ பிளம்புகளால் சுடர்விட்டு அது ஒளி வீசிக் கொண்டிருந்தது. இயேசுவின் இதயத்தின் மீது முள்முடி படர்ந்திருந்தது. இதயத்தின் மையத்தில் சிலுவை எழும்பி நின்றது என்று விவரிக்கிறார் புனித மார்கரெட் மேரி. இயேசுவின் திருஹிருதயம் கடவுளின் எல்லையற்ற அன்பை வெளிப்படுத்தும் அடையாளமாக விளங்குகிறது. கடவுளின் எல்லையற்ற அன்பை வெளிப்படுத்த விவிலிய பின்னணியில் ஏராளமான உருவகங்கள் காணப்படுகிறது. மனந்திரும்பிய ஊதாரி மைந்தனை அரவணைக்கும் தந்தை, காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தவின் தோளில் சுமக்கும் நல்லாயன், கயவர்களால் அடிபட்டு கிடந்தவனை தோளில் சுமக்கும் நல்ல சமாரியன், அகிலத்தை படைத்த கடவுள் மனுக்குலத்தை மீட்கும் பொருட்டு மாட்டுக்குடலில் மனு உருவான இயேசு, இரத்தம் சொட்ட சொட்ட சிலுவையில் தொங்கும் இயேசு என பல உதாரணங்கள் கடவுளின் எல்லையற்ற அன்பை வெளிப்படுத்தும் உருவகங்களாக உள்ளன. அவ்வரிசையில் இயேசுவின் திருஹிருதயமும் கடவுளின் எல்லையற்ற அன்பையும் மன்னிப்பையும் வெளிப்படுத்தும் அடையாளமாக விளங்குகிறது. இயேசுவின் திருஹிருதய பக்தி முயற்சி விவிலியத்தை அடிப்படையாக கொண்டதா என்கிற கேள்வி எழுகிறது. திருஹிருதய பக்தியை பாரங்கும் பரவு செய்த புனித மரிய ஜத்ரூத் ஆம் என்று பதில் தருகிறார். அதற்கு அவர் மேற்கோள் காட்டும் விவிலிய வசனம் யோவான் 19:37. யோவான் 19:37 காணப்படும் வசனம்தான் திருஹிருதய பக்திக்கு மையமாக விளங்குகிறது என்று விவரிக்கிறார். தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்கிற விவிலிய வசனம் இப்பக்தி முயற்சிக்கு அடிப்படையாக அமைந்தது. அதுபோன்று இயேசுவின் திருத்தூதரும் 4 நற்செய்தியாளரும் அன்பு சீடர் என அழைக்கப்பட்ட யோவான் இயேசுவின் இறுதி ராவுணவின் போது இயேசுவின் மார்பில் சாய்ந்து இளைப்பாறியவர். அவர்தான் திருஹிருதய பக்திக்கு துவக்கமாக விளங்குகிறார் என்றும் குறிப்பிடுகிறார் புனித மரிய ஜத்ரூத். புனித மார்கரெட் மேரி ஆண்டவரை காட்சியில் கண்ட அவர் அதே சமகாலத்தில் வாழ்ந்த பிரபல ஓவியர் படோனி என்பவரை கொண்டு இந்த ஓவியத்தை வரைந்து தந்தார். மார்கரெட் மேரி தந்த குறிப்புகளை கொண்டு திருஹிருதய ஆண்டவர் படத்தை உருவாக்கி தந்தார் அந்த பிரபல ஓவியர். இயேசுவை வரையும் போது சிவப்பு நிற அங்கியிலும் நீல நிறத்திலும் வரைந்திருந்தார். சிவப்பு இரத்தத்தின் நிறம், மறைசாட்சிகளின் நிறம் அதே வேளையில் இயேசுவின் மானிட சாயலை குறித்து காட்டுகிறது. நீல நிறம் விண்ணகத்தின் நிறம் இயேசுவின் இறை சாயலை வெளிப்படுத்துகிறது. இயேசு இறைவனுமானவர் மனிதருமானவர் என்பதை எடுத்துரைக்கின்றன திருஹிருதய ஆண்டவர் அணிந்திருக்கும் சிவப்பு மற்றும் நீல நிறத்திலான ஆடைகள். திருஹிருதய ஓவியத்தில் இயேசு ஒளி வீசும் இளைஞனாக தோன்றுகிறார். தோள்பட்டையை தொடும் அளவுக்கு நீண்ட முடியோடு இருக்கிறார். முகத்தில் குறுகலான தாடி உள்ளது. அவருடைய வலதுகரம் தீப்பிழம்புகளால் சுடர் வீசும் அவருடைய இதயத்தை சுட்டி காட்டுகிறது. இயேசு சுட்டி காட்டும் இதயத்தில் 7 முக்கியமான அடையாளங்கள் உள்ளன. 1 இதயம், 2 முள்முடி, 3 காயம், 4 இரத்தத்துளிகள், 5 தீப்பிழம்புகள், 6 சிலுவை, 7 ஒளி வீசும் கதிர்கள். காணப்படும் அடையாளங்கள் ஒவ்வொன்றும் இயேசுவின் இதய அன்பை ஒட்டுமொத்தமாகவும் தனித்தனியாகவும் பறைசாற்றுகின்றன. மரியன்னையின் மாசற்ற இருதயத்தில் காணப்படும் அடையாளங்கள் இயேசுவின் திருஹிருதயத்தில் காணப்படும் அடையாளங்களிலிருந்து வேறுபடுகின்றன. முதலில் இயேசுவின் திருஹிருதயத்தில் காணப்படும் அடையாளங்களின் அர்த்தங்களை சற்று விரிவாக அறிந்து கொண்டு மரியன்னையின் மாசற்ற இருதயத்திற்கும் இயேசுவின் திருஹிருதயத்தில் காணப்படும் அடையாளங்களின் வித்தியாசங்களை அறிந்து கொள்வோம். 1 இதயம். இதயம் அன்பின் ஆழமான அடையாளமாக விளங்குவதால்தான் திருமண அழைப்புதலில் தவறாமல் இடம் பிடிக்கிறது இதயம். இயேசுவின் இதயபூர்வமான அன்பை விவிலியம் பல இடங்களில் பதிவு செய்துள்ளது. ஆயனில்லா ஆடுகள் போன்று மக்கள் அலைக்கழிக்கப்படுவதை கண்டபோது கூட்டத்தை கண்ட இயேசு மனம் இறங்கினார் என்கிறது நற்செய்தி. கூடியிருந்த கூட்டத்தை பட்டினியோடு வீட்டிற்கு அனுப்ப விரும்பாமல் அனைவருக்கும் வயிறார உணவளித்தார் என்கிறது நற்செய்தி. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சோர்ந்திருப்போரை களைப்புற்றிருப்போரை தன்னிடம் அழைக்கிறார் இயேசு. அவருடைய அன்பின் உச்சகட்டமாக தனது நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட
மேலான அன்பு எவரிடமும் இல்லை என சொன்ன இயேசு தனது இன்னுயிரையும் தந்து தனது எல்லையற்ற அன்பை வெளிப்படுத்துகிறார். இவ்வாறு இயேசுவின் எல்லையற்ற அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அவருடைய இதயம் விளங்குகிறது. 2. முள்முடி. இயேசுவின் இதயம் முள்முடியால் சூழ்ந்திருக்கிறது. இயேசுவின் பாடுகளின் போது படைவீரர்கள் இயேசுவின் தலையை முள்முடியினால் சூடியிருந்தார்கள். இயேசு மனுக்குலத்திற்காக பட்ட பாடுகளை நினைவுபடுத்துகிறது. அதே வேளையில் முட்புதரின் நடுவே விதைக்கப்பட்ட விதை முளைத்து வரும்போது முட்செடிகள் வளரவிடாமல் நசுக்குவது போன்று இயேசுவின் இதயத்தை நசுக்கும் முட்செடியாக நமது பாவம் என்னும் முட்செடிகள் விளங்குகின்றன என்பதையும் சிந்திக்க தூண்டுகிறது இயேசுவின் திரையிருதயத்தை சூழ்ந்திருக்கும் உள்முடி. 3. குத்தி கிழிக்கப்பட்ட காயம். இயேசுவின் திரையிருதயத்தின் அடிப்பகுதியில் இடதுபுறத்தில் குத்தி கிழிக்கப்பட்ட காயம் தோன்றுகிறது. படைவீரன் இயேசுவின் மார்பை ஈட்டியை கொண்டு குத்தினான் என்கிறது யோவான் 19:34. ஊடுருவ குத்திய ஈட்டி இயேசுவின் இறப்பை உறுதி செய்த வேளையில் இயேசு நமக்காக மரித்தார் என்பதையும் அறிவிக்கிறது. நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பான் என்பதற்கேற்ப வழிதவறிய ஆடுகளாகிய நம்மை மீட்கும் பொருட்டு நல்லாயன் பலியானார் என்று அறிவிக்கிறது குத்தி கிழிக்கப்பட்ட இதயம். 4. இரத்த துளிகள். கீறப்பட்ட காயத்திலிருந்து வடியும் இரத்த துளிகள். இயேசுவின் குத்தி கிழிக்கப்பட்ட காயத்திலிருந்து வடியும் இரத்த துளியிலிருந்துதான் திருச்சபை பிறந்தது, திருவருட்சாதனங்கள் பிறந்தது என திருச்சபையின் தந்தையர்கள் கற்பிக்கிறார்கள். ஒரு சில ஓவியங்கள் இவ்வாறு பொங்கி வழியும் இரத்த துளிகளை ரசக்கிண்ணம் சேகரிப்பது போன்றும் காணப்படுகின்றன. இயேசு இறுதி ராவணவின் போது திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை தனது சீடர்களுக்கு கொடுத்து, இது எனது இரத்தம், வாங்கி பருகுங்கள், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும், இதையும் நினைவாக செய்யுங்கள் என்று தனது இரத்தத்தை தனது சீடர்களுக்கு தருகிறார். இயேசுவின் இரத்தம் பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்டது என்பதை பறைசாற்றுகிறது இயேசுவின் திரையிருதயத்திலிருந்து வழிந்தோடும் இரத்த துளிகள். 5. தீப்பிழம்புகள். இயேசுவின் இதயத்திற்கு மேல் பகுதியில் தீப்பிழம்புகள் எரிந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் அணையா ஆழமான அன்பை பறைசாற்றுகின்றன. மோசே கண்ட நெருப்பு அணையாமல் எரிந்து கொண்டிருப்பது போன்று இயேசுவின் அன்பும் மனுக்குலத்திற்காக வற்றாமல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை எடுத்துரைக்கிறது. நெருப்பின் இயல்பு நெருப்பை தலைகீழாக கவிழ்த்து பிடித்தாலும் அது மேல் நோக்கியே எரியும். அதுபோன்று மனிதர்களின் பலவீனத்தால் இறையன்பு ஒருபோதும் குறைந்து போவதில்லை, அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை எடுத்துரைக்கிறது மேல் நோக்கி எரியும் தீப்பிழம்புகள். 6. சிலுவை. இதயத்தின் மையத்தில் இதயத்தை அரியணையாக கொண்டு சிலுவை உயர்ந்து நிற்கிறது. இதயத்தை சிம்மாசனமாக கொண்டு விளங்குகிறது. நம் அனைவரின் இதயங்களிலும் சிலுவை அரியணையாக இருக்க வேண்டும், சிம்மாசனமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. காரணம், சிலுவை மீட்பின் கருவி. இயேசு சிலுவை வழியாகவே மனுக்குலத்தை மீட்டெடுத்தார். பவுலடிகளாரின் வார்த்தைகளில் சிலுவை யூதர்களுக்கு சாபம், கிரேக்கர்களுக்கு மடமை, நமக்கோ மீட்பளிக்கும் கருவி என்று குறிப்பிடுகிறார். ஆகவே சிலுவை நம் அனைவரின் இதயங்களிலும் மையமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது இயேசுவின் திருஹிருதயம். 7. ஒளி வீசும் கதிர்கள். இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே என்கிற பாடல் வரிகளுக்கு துவக்கமாக இங்கு ஒளி வீசும் கதிர்களும் சுடர்களும் தூண்டுதலாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. காலை கதிரவனிலிருந்து புறப்படும் கதிர்கள் இருளை விரட்டி அடிப்பது போன்று இயேசுவின் இதயத்திலிருந்து புறப்படும் ஒளி கதிர்கள் மனிதர்களின் கவலை, கண்ணீர், கஷ்டங்கள், நோய்களை விரட்டி அடிக்கிறது. இயேசு, நானே உலகின் ஒளி, என்னை பின்பற்றுகிற எவரும் இருளில் நடப்பதில்லை என்றார். சுடரொளி வீசும் கதிர்கள் திருஹிருதய பக்தியை பின்பற்றுபவர்கள் இருளில் நடப்பதில்லை என்கிற செய்தியை வலிமையாக எடுத்துரைக்கிறது. மரியன்னையின் மாசற்ற இருதயத்தில் காணப்படும் அடையாளங்களும் அர்த்தங்களும். மரியன்னையின் இதயம் பெத்லஹேமில் உலகத்தின் இரட்சகரான இயேசுவையும், கல்வாரியில் இயேசுவின் சீடர்களை பெற்றெடுத்த மரியன்னையின் தாயன்பை அவரின் இதயம் சுட்டி காட்டுகிறது. 2. மரியன்னையின் இதயத்தை சுற்றிலும் பற்றி எரியும் நெருப்பு. மனுக்குலத்தின் மீதும் இயேசுவின் மீதும் அவர் கொண்டுள்ள அளவு கடந்த அன்பை அவரின் இதயத்தை சுற்றிலும் பற்றி எரியும் நெருப்பு சுட்டி காட்டுகிறது. 3. மரியன்னையின் இதயத்தை சூழ்ந்திருக்கும் வெண்ணீர மலர்கள். மரியன்னையின் பரிசுத்தத்தையும் மாசற்ற இருதயத்தையும் அமலோற்பவத்தையும் அவரின் இதயத்தின் மீது படர்ந்திருக்கும் மலர்கள் குறித்து காட்டுகின்றன. 4. மரியன்னையின் இதயத்தை குத்தி துளையிடும் வாள். உம் உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்கிற சிமியோனின் இறைவாக்கை எடுத்துரைக்கிறது மரியன்னையின் இதயத்தை துளையிடும் வாள். 5. இதயத்தை சுற்றிலும் தோன்றும் பிரகாசமான கதிர்கள். பெண்மணி ஒருவர் சூரியனை ஆடையாக உடுத்தியிருந்தார் என்று மரியன்னையை குறித்து காட்டும் திருவழிபாட்டு நூல் அடையாளத்தை தருகிறது மரியன்னின் இதயத்தை சுற்றிலும் சூழ்ந்திருக்கும் பிரகாசமான ஒளி கதிர்கள்.
இயேசுவின் திருஹிருதயத்தில் காணப்படும் அடையாளத்திற்கும் மரியன்னியின் மாசற்ற இருதயத்தில் காணப்படும் அடையாளங்களுக்கும் இவ்வாறு வித்தியாசங்கள் உள்ளன. இருதய ஆண்டவர் புனித மார்கரெட் மேரியிடம் குறிப்பிடும் போது, எனது இதயம் மனிதர்கள் மீது கொண்ட அன்பினால் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் தங்களை நித்திய அழிவிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டு, அவர்களுக்கு அடைக்கலும் தரும் பொருட்டு திருஹிருதயம் விளங்குகிறது. இந்த பக்தி முயற்சியை பாரங்கும் பரவ செய்து விலைமதிப்பற்ற இறையிறக்கத்தை இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும். அதன் மூலமாக தங்களை தூய்மையாக்கிக் கொண்டு அழிவின் படுகொலியிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று அழைப்பு விடுத்தார். எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.